ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் கிரிட்டல் கிரிஷ். இப்போ நம்ம தொட்டபேட்டாவோட வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபேட்டாவோட மிஸ்டோடு சேர்ந்து சாரல் மலை இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்தோம்னா இந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, எப்படி டீ எல்லாம் மேக் பண்ணுறாங்க, சாக்லேட்டோட வந்துட்டு நட்ஸோடு வச்சு எப்படி எல்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒத்தன்டிக்காக வந்துட்டு பார்த்தோம்னா டீ வந்துட்டு எப்படி மேக்கிங் பண்ணாங்க அந்த மாதிரியான போர்டெல்லாம் அங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வாங்க போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். கிளைமேட் வந்து இறங்கினதுலேருந்தே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அங்கங்கே அப்படியே சீன்ஸை போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கணேஷெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா மேலேருந்து கையை காட்டி செம்மையாக குதிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கா. இப்படி கிளைமேட் ஆனால் வேறு லெவலுங்க. எனக்கு நம்ம இந்த ட்ரிப்பை ஆரம்பித்ததுலேருந்தே மழை நல்லா அடிச்சிருந்தாலுமே அங்கங்கே மிஸ்டோடு வந்துட்டு பார்த்தோம்னா வேறு லெவலில் வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு நமக்கு சீனரிஸ்லாம் கொடுத்துருந்தது. நேச்சர் ஆல்வேஸ் அல்டிமேட்டுக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பி வரும்போது இந்த மாதிரியான சினாரிஸ் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரிப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது வேறு லெவலில் நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பு ஆரம்பத்துலேருந்து சும்மா வேறு லெவலில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. கிளைமேட்டும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குங்க. வந்துருச்சுரா மலை, நாம போகிற பக்கமெல்லாம் வருதுரா. தம்பி பாண்டி, இவ்வளோ நேரம் டே இவ்வளோ நேரம் தெளிவாக தாண்டா இருந்தது. நம்ம காலை வச்ச பாரு, கண்ணு தெரியாத அளவுக்கு வந்துச்சு. ஆமாடா, இனி சங்கீதா, ஸ்லோ ஸ்லோ. இதை அம்மு கையில் டேக் பார்த்துக்க. இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளார வந்துட்டோங்க. டீ ஃபேக்ட்ரிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா இங்கே இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துட்டு டீ வந்தது அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தோம்னா போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஏவோ இதெல்லாம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா இதெல்லாமே ஓல்டு பேப்பர், அதை வந்துட்டு விஷுவல் பண்ணுறதுக்காக லேமினேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வெளியிலேயே வந்துட்டு நமக்கு டேக் வந்துட்டு என்ட்ரிக்கெலாம் ஒரு டேக் கொடுத்து இது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ டீ மேக்கிங்க்கு வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கன்வேயரில் அந்த டீக்கான அந்த இலையெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினில் போடுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் எனக்கு வந்துட்டு டீ ஃபேக்ட்ரி ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க வரேன். இதுக்கு முன்னாடி டீ ஃபேக்ட்ரி வந்திருக்கேன், ஆனால் உள்ளார போயிட்டு ஃபுல் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணது கிடையாது. சும்மா வெளியிலேயே வந்துட்டு டீ பவுடர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் டீ ஃபேக்ட்ரிக்குள்ளார வந்துட்டு எப்படி மேக்கிங் அப்படிங்கிற அந்த கன்வேயர் பெல்ட்டு அந்த எப்படி வந்துட்டு அந்த ப்ராசஸிங் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபுல் ப்ராசஸை நான் பார்க்குறேன். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால கொஞ்சம் எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்குது. CTC means cutting, turning and curling. These machines, which are 5 in number, have sharp rollers on them.
they cut the third and third body when it passes through there. After the CTC, the knee enters the knee key, which will pass heaviness to the knee when the knee rubs on its surface while passing through. The knee then enters the upper knee to the இது வந்துட்டு எத்தனாவது ஃப்ளோர்னு எனக்கு தெரியலங்க. இது கீழே ரெண்டு ஃப்ளோர் இருக்குன்னு இலையெல்லாம் எடுத்து வாங்கி கொட்டுது. அவ்வளோதான் ஆடியோவில் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஆடியோ கொடுத்து என்னென்னலாம் வேலை நடக்குது அப்படிங்கிறது ஆடியோலையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோர் போகலாம் வாங்க. அடுத்த ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தோம்னா உள்ளே வந்து இன்னொரு கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே விழுந்து அந்த வறுத்து அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. அப்புறம் இந்த மிஷின்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த இலை வந்துட்டு விழுந்து அரைச்சி உடனே பாருங்கள் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புதுசாக இருக்குங்க. ஒரிஜினலாகவே டீ இப்படி தான் தயாரிப்பாங்களா? இதுதான் ஒரிஜினல் ஃபேக்ட்ரி. சரிங்க, நான் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க விரும்பல. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படி பாருங்கள். ஓரளவு அங்கங்கே என்ன சின்ன சின்னதாக ஏதாவது நான் சொல்லணுங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். டீ ஃபேக்ட்ரி உள்ளார நம்ம பார்த்துட்டு வெளில வந்துட்டோங்க. வெளில வரும்போது வந்துட்டு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே வந்துட்டு தயார் பண்ண டீ தூள் வழியாக நமக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கப்பு நாங்களும் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். வாங்கிட்டு பாப்பா மண்ணியே வாங்கி வச்சுருந்தா அதை நான் குடித்தேன். சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு நானும் ஒய்ஃபும் டீ பெருசாக குடிக்க மாட்டோம். ஆனால் வந்துட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக போட்டதுனால சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கி டீ நான் குடிச்சு பார்த்தேன். சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க டீ. அம்முன்னா வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் டீ ஓரளவு குடிக்க மாட்டோம். ஆனால் அம்மு வந்துட்டு டீ குடிப்பா. அம்முக்கு அந்த டீ வந்துட்டு குடிச்சிருந்தது. அம்மு டீமே நான் கேட்டேன் எப்படி பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மு வந்துட்டு சும்மா வேறு லெவலில்னு கை காட்டினா. ஆனால் நிஜமாலுமே டீ வந்துட்டு நான் சிப் பண்ண வரைக்கும் சூப்பராக இருந்ததுங்க. டீயெல்லாம் குடிச்சிட்டு வெளில வந்தோம்னாங்க. அந்த ஃபேக்ட்ரியோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டீ தூள்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் டீலாம் வச்சுருந்தாங்க. ஏலக்காய் போட்டு, இஞ்சி போட்டு, சுக்கு போட்டு, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃப்ளேவரில் வந்துட்டு டீ பேக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ஹனியிலேருந்து பேசிக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதில் நாங்கள் வந்துட்டு ஏலக்காய் போட்ட ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் ஒய்ஃபோட அப்பா அம்மா வீட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஸ்பாட் வந்துட்டு பார்த்தோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட்டுங்க. அப்படியே அடுத்த காம்பவுண்ட் தான். அப்படியே நம்ம படியேறி போனோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துட்டு இருக்குது. வாங்க நம்ம அங்கேயும் நம்ம போய் விசிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பிளட்டி ஸ்வீட்டில் வர மாதிரி ஏதாவது இந்த விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் வாங்க. படியில் ஏறி மேலே வந்ததுக்கப்புறமேட்டுங்க சாக்லேட்ஸ்லாம் சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. கியூவில் வரிசை நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கியூன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க. நம்மளுக்கு கியூவில் நின்றுங்க. இந்த பக்கம் வந்தோம்னா சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 different flavors இருந்தது. அதில் 3 different sample நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு பார்த்தோம்னா நட்ஸு கலந்துருந்த ஒரு சாம்பிள் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. அந்த சாக்லேட்டே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்ததுங்க. நம்ம அப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் திரும்பி வந்தோம்னா உண்மையிலுமே பிளட்டி ஸ்வீட் அந்த படத்தில் வர மாதிரி மேக்கிங் சாக்லேட்லாம் இங்கே தான் இருந்தது. இது வந்துட்டு ஒரு இதில் போட்டு நல்லா உழப்பி கலக்கி இந்த இடத்த அப்படியே வந்துட்டு சாக்லேட் மலையே ஊற்றிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே அடுத்த ரோ போனோம்னா, அடுத்த செக்ஷன் போனோம்னா சாக்லேட்டை வந்துட்டு அது மேலே அந்த டெக்ஸ்டர் கோட்டிங்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மேக்கிங் வந்துட்டு அதில் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த்ரீ லோரல் என்னது அது வாயிலே வரமாட்டது பாருங்க, ரோலர் வச்சு மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்துட்டு பேக்லாம் பண்ணி ஃப்ளேவர்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து பாக்ஸ் போட்டு அடிக்க வச்சுருக்காங்க. மேக்கிங் செக்ஷனை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாங்க.
சேல்ஸ் இங்கேயே வச்சுருக்காங்க. ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, சாக்லேட்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருக்கு. நமக்கு சாம்பிள் மூணு தான் கொடுத்தாங்க. இங்கே எப்படி ஒரு 50 டைப் ஆஃப் ஃப்ளேவர் வந்து சாக்லேட் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதில் வந்துட்டு சாக்லேட் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஒரு பேக் வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கிராமில் நம்ம வந்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிருந்தோம். கீழே ஃப்ளோர் வந்தோம்னா அந்த ஜர்கின்ஸில் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணலைங்க, வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார போகும்போது என்ன மாதிரி கிளைமேட் இருந்ததோ அது மேக்ஸிமம் கொஞ்சம் கன்வீனியூ ஆகியிருந்தது. பிறந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தாலும் இப்போ நம்ம ஃபுல் வியூ வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற அளவு வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவல் கிளைமேட்டில் இருந்ததுங்க. அப்படியே ஊட்டியோட சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் ஊட்டியோட ஃபுல் வியூ பார்க்குறது இந்த இடம் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துங்க. அப்படியே கொஞ்சம் மிஸ்டோட க்ளவுடோட நம்ம அந்த ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துங்க. நீங்களும் சேர்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அமேசிங் ஸ்பாட்ஸில் நாங்கள் எடுத்துட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸை நான் வந்துட்டு ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். அது நம்ம போகிற பக்கம்லாம் கிளைமேட்டு வேற லெவலாக மாறுதேனே. ஏண்ணே டல்லாகிற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையாண்ணே? நீ தான் என்னடா ஏதோ அருவி புதுசாக ஏதோ அருவி உருவாயிருக்க மாட்டிருக்கு. மழை பெய்யுற தண்ணியா இப்படி வருது? திருட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிற ஸ்பாட் வந்துட்டு பார்த்தோன்னாங்க பொட்டானிக்கல் கார்டன் தான் போகிறோம். பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, நம்ம அலோவ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. சரி இருந்தாலும் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு டைம் க்ளோஸ்டு அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம். வர்க்கி அல்லது வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் இல்லை வேறு ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க நமக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது சஸ்பென்ஸோடவே நம்மளும் போய் பார்க்கலாம். வழியில் ஒரு அண்ணாட்ட பேசுனாங்க, அவர் வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக ஆனால் ரேட் வைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டும், அதே மாதிரி வர்க்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சென்டர் ஆஃப் த ஊட்டி ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்த தான் அந்த சாக்லேட் கடை இருக்குனாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் பாருங்கள் நிறைய நேம் போர்ட்ஸ் வரும், அதில் லக்கி கேஃபேன்னு வந்துட்டு ஒரு சாக்லேட் கடை இருக்கும். அந்த சாக்லேட் கடை தான் வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான சாக்லேட்டும் அப்புறம் அமௌண்ட் வைஸில் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரியான கடையும்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு அந்த கடையை தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. நீங்களும் அந்த கடையில் சாக்லேட் வாங்கிக்கோங்க. பொட்டானிக்கல் கடை வந்துட்டோங்க. ஆனால் பொட்டானிக்கல் கார்டன் வந்தும் நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா செம்ம சர்ப்ரைஸ் என்னென்னா டைம் முடிஞ்சிருச்சு, பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு அலோட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்தோம், அதனால் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் டைம் முடிஞ்சதுனால அலோவ் பண்ண முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. நமக்கு இன்னையோட ட்ரிப்பும் முடியுது, அதனால் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போக முடியாது. அதனால் வர்க்கி சாக்லேட் அப்புறமேட்டு வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு செம்ம ஸ்பாட்டுனா இந்த ஸ்பாட்டு தாங்க. இதுதான் வந்துட்டு வர்க்கி மேனுஃபேக்சரிங், இந்த இடத்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இங்கே ஊட்டி ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு அமௌண்ட் நம்ம டேரெக்டாக வாங்கும்போது அமௌண்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா அல்லது 40 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம். இப்போ நேம் போர்டு பார்த்துருப்பீங்க, அதனால் ஃப்ரீஸ் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி அந்த நேம் போர்டு பார்த்துங்க. ஊட்டி வந்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து பொட்டானிக்கல் கார்டன் நேராக நின்று பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு ஒன்று போகும், அதில் உள்ளார வந்தோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு எடுத்து உள்ளார ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நேம் போர்டு இருக்கும். அந்த நேம் போர்டு பார்த்து நீங்கள் சாக்லேட் கடைக்கு போயிடலாம். நாங்கள் ஒரு 6-8 கிலோ
சாக்லேட் சாரி வறுக்கி வாங்கியிருக்கோம். அப்புறம் சாக்லேட்டும் வந்துட்டு ஒரு 4 kg கிட்ட வாங்கியிருந்தோம். இப்போ இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோங்க. வாங்க, இந்த ட்ரிப் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த வீடியோஸ் வந்துட்டு ஹோல் ட்ரிப்பு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த டோட்டல் கேரளா வயநாடு ஊட்டியோட பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை வந்துட்டு பக்கலை அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது, இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. ஏன்னா நம்ம பெருசாக எந்த ப்ரொமோஷனும் கொடுக்கல, அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன வருதோ அதை மட்டும்தான் போட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக வீட்டு சைடு போகிறது இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறது இந்த மாதிரி ட்ரிப்ஸ் மட்டும்தான் போட்டு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு வாட்ச் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும்போது மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Vlog. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.